ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 188. இன்றைக்கி நம்ம சேனலில் மொச்சை பயிர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பச்சை மொச்சையை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு கப்பு வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். மொச்சைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உருளைக்கிழங்கு 2, இது சின்ன பீஸாக கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். இன்னும் சின்ன பீஸாக வேணுங்கிறவங்க கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப சின்னதாக போட்டால் குழம்புல வந்து கரைஞ்சிரும், அதனால நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இன்னொரு பேன் எடுத்து வச்சு அது நல்லா ஹீட் ஆனோடனே நல்லெண்ணெய் வந்து 3 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து இந்த புளிக்குழம்பு ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம இந்த ஆயிலில் போட்டுக்கலாம். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா பொரியட்டும். நல்லா பொரியலைன்னா அது பச்சையாக இருந்துச்சுன்னா கசப்பு எடுத்துரும், அதனால் ஆயிலில் நல்லா பொரியட்டும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் 1 கப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வெங்காயம் நிறையா போட்டால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட சின்ன வெங்காயம் நிறையா போட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பில ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான பூண்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 பல்லு பூண்டை ஸ்லைஸாக கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா மொச்சப்பயிர் வந்து கேஸ் ட்ரபிள் அப்படிங்கிறங்காட்டி பூண்டை ஆட் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. பெருங்காயம் தேவைப்படுறவங்க பெருங்காயத்தூளும் வந்து 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிட்டா இன்னும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அந்த மொச்சையோட கேஸ் சேராமல் நமக்கு நல்லா களைச்சி விட்டுரும். ஒவ்வொருத்தருக்கு செஸ்ட் பெயின் வரும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த பூண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான குழம்பு தூள் இது நான் மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அப்படி குழம்பு தூள் இல்லை அப்படிங்கிறவங்க 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணி அதை வந்து நம்ம நல்லா இதே மாதிரியே ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். 1-2 நிமிஷம் அதை வதங்கினதை வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக 1 கொதி கொதிக்கட்டும். நம்ம இந்த குழம்பை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருந்த மொச்சப்பயிரும் உருளைக்கிழங்கையும் நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். மொச்சப்பயிர் கூட கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஆட் பண்ணியும் குழம்பைக்கலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி மொச்சையில் கொஞ்சம் போட்டதுனால 1 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி 1-2 நிமிஷம் கொதி விட்டுடலாம். நம்ம மூடி வச்சு சமைச்சோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக மூடி போட்டு வச்சுக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான பேஸ்ட் வந்து என்னென்ன போட்டு அரைக்கலாங்கிறத பார்த்துடலாம். கோகோனட்டு, தேங்காய் சீல் கொஞ்சம், சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், மொச்சப்பயிர் நம்ம எடுத்து வச்ச கொஞ்சம் 1-2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். அது அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கணுங்கிறக்காக. வெங்காயம் 1, தக்காளி 1, அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை இப்போ நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம்.
அப்படியே ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம். இப்போ பச்சை மொச்சை எல்லா ஊர்லேயும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம காஞ்ச மொச்சை பயிர் வாங்கி நைட்டே ஊற வச்சிட்டோம்னா காலையில் நல்லா ஊறி பொசு பொசுன்னு நல்லா வந்துடும். அதையும் நம்ம இதே மாதிரி இந்த மாடல்லே செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தலை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கத ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணால் இன்னும் குழம்பு வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். புளி ஃப்ளேவர் வேணுங்கிறவங்க புளித்தண்ணியை கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். Thanks for watching.